அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சுப மாரிமுத்து இந்த பதிவு உங்களுக்காக திருப்பூர்ல இருந்து. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சதய நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில வதய நட்சத்திரம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சதய நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்து அவங்களுக்கு பகையான நட்சத்திரம், நம்மளுக்கு ஒத்து வராத நட்சத்திரம், வாழ்க்கையில போராட்டம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு என்னென்னு இது வரைக்கும் தெரியுமா? உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க இந்த நட்சத்திரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த சதய நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் தான் உங்க வாழ்க்கையில வதய நட்சத்திரமே, பகையான நட்சத்திரம். கிருத்திகைனாலும் ஒன்றுதான், கார்த்திகைனாலும் ஒன்றுதான். இப்ப இந்த நட்சத்திரத்தை நீங்க கண்டிப்பா ஒரு தொழிலையோ, ஒரு கணவன் மனைவி உறவுலையோ, உங்களுடைய வாழ்க்கையிலேயோ, ஒரு அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனையிலையோ, எதுல நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கனாலும் பிரச்சனை தான். அப்ப இதுல இருந்து நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்குமா? திருமணம் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கு. பண்ணியாச்சு, அவங்களை கண்டு நாம கொஞ்சம் எதற்கும் அஞ்சாம துணிஞ்சு நின்று பிரச்சனை உருவாக்குறத விட அவங்கள விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இதுதான் சதய நட்சத்திரத்துக்கு கிருத்திகை நட்சத்திரம் கடுமையான பகையான நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களோட சேர்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா நல்லபடியாக போய் சேர முடியாது. அதனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய லெவலில் நீங்கள் நல்லா இருக்கணும்னா இதில் இருந்து எப்படி தப்பிச்சு வாழணும்னு நீங்கள் கண்டிப்பாக அறிஞ்சு தெரிஞ்சு இந்த பதிவை பாருங்கள். எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வாழ்க்கையில் ஒரு பெரிய குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்க அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தொழிலில் அவங்க ஒன்றா இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், அவங்க பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம். ஆனால் வதய நட்சத்திரம் பாடாக படுத்து போடும். இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணாலோ, ஒரு குடும்பம் நடத்தினாலோ, ஒரு வீட்டில் அண்ணன் தங்கச்சியாவோ, அண்ணன் தங்கச்சியாவோ, அக்கா தம்பியாவோ இருந்தாலோ, அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பட பாடு சாதாரண பாடு இருக்காது. இதுதான் இந்த வதய நட்சத்திரத்துடைய கான்செப்ட். அப்போ ஒரு ஜாதகத்தில் அப்ப அந்த வதய நட்சத்திரம் வந்து எந்த அளவுக்கு ஒரு சிறப்பு கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்றதுதான் நல்லது. எந்த ஒரு தொழிலாவே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா கடும் உறவும் பகையா ஒரே வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் எதிரியா இருப்பாங்க, ஒரு வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ஒரு வீட்டுக்குள்ளதான் இருக்கும், ஆனால் எதிரியா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஏன் எனக்குள்ள எங்கள் அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டை இப்படி வந்துக்கிட்டே இருக்குது? பொண்டாட்டி புருஷனாக இருக்கிறோம், நல்லா தான் பேசிக்கிறோம், நல்லா தான் பழகினோம், நல்லா தான் வாழ்ந்தோம், திடீர்னு அவர் கோபம் வந்துடுது, திடீர்னு அவர் என்னை வதைக்கிறாரு, என்னால் அவரை புரிஞ்சிக்கவே முடியலேன்னு பொண்டாட்டி சொல்லு. ரெண்டு பேரும் ஒன்றா தான் தொழில் செய்கிறோம், காலையிலேருந்து மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போகிறோம், ஆனால் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. எப்போ பார்த்தாலும் கடுகடுகடுன்னு பேசுகிறாரு. நீ நான் எப்போ தான் அந்த மனுஷங்கிட்ட நான் நல்ல பேர் எடுப்பேன்? அவர் கேட்குற சந்தோஷத்தை நான் கொடுத்து பார்த்தேன், கேட்குற சுகத்தை கொடுத்து பார்த்தேன், அவருக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் நான் நடந்து பார்த்தேன். அவர் வாழ்க்கையில் அவர் தப்பே செஞ்சாலும் கூட அந்த தப்பை நான் மன்னிச்சு நான் அவர் கூட நான் ஏற்றுக்கிட்டு வாழ்கிறேன். ஏன் என்னை அவர் முழுசாக என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு? இப்படி செய்யுமா அந்த வத நட்சத்திரம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கணவன் மனைவியாக மட்டும் இருந்துட்டா போன ஜென்மத்தில் புருஷன் இந்த ஜென்மத்தில் வறுத்தெடுத்தா, கஷ்டப்படுத்தி வதை செஞ்சா, அடுத்த ஜென்மத்தில் பொண்டாட்டி வந்து வதை செய்யும். அப்போது பொண்டாட்டி வதைச்சிடும். அப்போ நீங்கள் இந்த ஜென்மத்தில் நீங்கள் வதைச்சிங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் அவங்க வதைப்பாங்க. அப்போ இது பூர்வ ஜென்ம கர்மா தானே? நாம் இன்னைக்கு நாலு செவத்துக்குள்ள என்ன தப்பு செஞ்சாலும் யாருக்குமே தெரியலேன்னு சொல்லி போட்டு நம்ம அமைதியாக இருந்துடுறோம். நாளைக்கு நம்மளுடைய ஆத்மா போகும் காலத்துல ஒரு செவரும் கூட சாட்சி சொல்லுவான், நான் இந்த இடத்துக்குள்ள இந்த சதுரத்துக்குள்ள நான் ஒரு தவறு செஞ்சேன், இப்படி ஒரு கஷ்டப்படுத்தினேன், அவங்கள கொடுமைப்படுத்தினேன் அப்படின்னு ஒரு அமைப்புல அது கூட ஒரு சாட்சி சொல்லி அது கருமாவை சேவாகி அந்த முற்பிறவியில செஞ்ச பாவங்கள் எல்லாம் அடுத்த பிறவிக்கு அது தயாரா இருக்குமா? இதுதான் வதை நட்சத்திரம். அப்படி நீங்க அடி வாங்கும் போது, மனசில் கஷ்டப்படும் போது, துன்பங்கள் துயரங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறீங்க?
நான் போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செஞ்சேன் அந்த மனுஷன், இந்த ஜென்மத்தில் என்னை போ புதுசனாக வந்து என்னை போட்டு கொள்றாரு. ஒரு வாழ்க்கை இருக்க இன்னொரு வாழ்க்கைக்குள்ள அவர் போறாரு. கண்ணுக்கு தெரிஞ்சது நடக்குது, என்னால் தடுக்க முடியல. என் வாழ்க்கையில் எத்தனை போராட்டத்தை நான் சந்திச்சிருக்கிறேன். இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருடைய குறைகளை நம்ம பார்த்துருக்குறோமா? இது எல்லாமே வதை நட்சத்திரம் தான். அப்போ இவ்வளோ பெரிய வதை நட்சத்திரத்தை நம்ம திருமணம் செஞ்சால் வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம். ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ள நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அது எந்த மாற்றமே இல்லை. நல்லா உறவாக இருந்திருக்கும், ஒன்றா பள்ளிக்கூடம் போயிருப்பாங்க, ஒன்றா படிச்சிருப்பாங்க, ஒன்றாவே சாப்பிட்ருப்பாங்க, ஒரு வட்டத்தில் சோறு தின்றுருப்பாங்க, இருக்கிற சோத்தை பகிர்ந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாம் இருந்தும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே இவங்க ரொம்ப நெருங்க நெருங்க பாசம் அதிகமாக அதிகமாக இந்த பகையான நட்சத்திரம் வதையான நட்சத்திரம் நம்மளை போட்டு அப்படியே கஷ்டப்படுத்தி அந்த உறவவே துண்டிக்கப்படும். கடைசியில் வந்து நிற்கும் பாருங்க, சொத்து பிரச்சனையே இல்லை, கௌரவ பிரச்சனை. சொத்து இருந்தால் சொத்து பிரச்சனை, சொத்து இல்லைன்னா கௌரவ பிரச்சனை. இது ஏதோ ஒன்று மேலே வளர்ந்துடும், ஒன்று கீழே நிற்கும், இதனால் பிரச்சனை வரும். ஒரு காலத்தில் நம்மெல்லாம் ஒன்றா இருந்தால் இன்றைக்கி ரெண்டு காசு கிடச்சோம் நீ குதிக்கிறியா? நீ என்னவே மோசமாக பேசுகிறியா? தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் பேசுகிறியா? தப்பு பண்ணுறியா? தப்பு பேசுகிறியா? இப்படி எல்லாம் அது சொல்லும். என்னையே எடுத்து பேசுகிறியா? தகாத வார்த்தைகள் என்னை பேசி என்னை மனசை கஷ்டப்படுத்துறியா? இப்படி எல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் கேட்டிருக்கீங்களா? இந்த வதை நட்சத்திரத்தோட ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம். அப்படி ஒரு சித்திரவதையை அனுபவிக்கணும். அப்போ இது வந்து ஏதோ ஒரு நேரம் டீ சாப்பிட்ற இடத்துலையும் பிரச்சனை வருதுன்னா கூட இன்றைக்கி தான் பிரச்சனைன்னு விட்டுறலாம். வாழ்நாள் முழுவதும் ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்றதுன்னா எவ்வளோ கஷ்டம். இப்போது இந்த பதிவை நீங்கள் ரொம்ப நல்லா கேட்டீங்க. அப்போ இந்த பதிவில் இருந்து இனிமேல் யார் யார் எனக்கு வத நட்சத்திரம்னு நீங்கள் எழுதி வைப்பீங்கல்ல, அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட அதை கரெக்ஷன் பண்ணுங்கள். அந்த வீடு கோயிலாக மாறிடும், அவ்வளோதான். ஒன்று கொன்று மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தோன்னே கடுமையான கோபத்தை தாங்க முடியலன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு விபரீதம் ஆகிறத எல்லாம் இனி சரியாக போயிடும், அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கையில் இது இன்றைக்கி ஒரு நல்ல நேரம் வந்தாச்சு. இத்தனை காலமாக உங்களுக்கு இது தெரியாமல் இருந்துச்சு, இன்றைக்கி உங்களுக்கு தெரியப்படுத்தியாச்சு. இதெல்லாம் ஒரு பரம ரகசியம் அல்லவா? 27 நட்சத்திரத்துக்கும் நான் வதை நட்சத்திரம் உங்களுக்கு நான் இந்த பதிவில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்துக்கு வதை நட்சத்திரம் எதுன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் வந்தால் நீங்கள் ஒதுங்கிக்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியாகிடுவீங்க. இதுதான் அதனுடைய சூச்சனை. கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுங்க, வேறெல்லாம் ஒன்றுமே வேண்டிய. நான் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறேன், பிறந்த தேதி நேரம் டைம். அப்போது டேட் ஆஃப் பர்த் டைமும் பிளேஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கணிச்சு வதை நட்சத்திரம் முதல் எது, இந்த நட்சத்திரக்காரர் கூட நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணணும், இந்த காலத்தை போக்குறதுக்கு என்ன வழி, நாம் அவங்கக்கிட்டருந்து விடுவிக்கிறதுக்கு என்ன வழி, அதற்குரிய சிறு சின்ன பரிகாரங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் என்னென்ன, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு அறிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் அதை சரிப்படுத்தி வச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை தானே. இதுக்கு கடவுள் வழியும் இருக்குது, தான வழியும் இருக்குது, நேர் வழியும் இருக்குது, பஞ்சபூத வழியும் இருக்குது. இதில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு குறியீடு இருக்குது. அதை வச்சு தான் உங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் குறைக்க முடியும். அதையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக ஒரு முறை பாருங்கள் அந்த ராசியில். அப்போது வதை ஒரு உதாரணம், ஒரு வதை நட்சத்திரம் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த நட்சத்திரத்துலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினா அவங்கள போட்டு அந்த திசையை நம்மளை வதச்சிருமா? ராகு திசை 18 வருஷம். இந்த 18 வருஷம் அவர் படுற பாடு சாதாரண பாடு இல்லை, ஏகப்பட்ட பாடு. அப்போ எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணும், ஒரு சின்ன விஷயந்தான் அதை குறைக்கிறதுக்கு அந்த வழியை தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எங்கேயோ நல்லாயிருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் கீழே ஒரு நம்பர் போயிட்டு இருப்பாரு, அந்த நம்பருக்கு எடுத்து நீங்கள் வந்து ஒரு பதிவு பண்ணுங்கள். உங்கள் விஷயத்துக்கு வந்து ஒரு தீர்வு கொடுத்துட்றேன், அதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். சுபமாரிமுத்து, திருப்பூர்லிருந்து. நன்றி, வணக்கம்.